السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நம்மை படைத்திருப்பதினுடைய நோக்கத்தை குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வமா கலகுதுல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்னுகளையும் படைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் அவர்களை படைக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்படியென்றால் இந்த உலகத்திலே மனித படைப்பு படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இபாதத் செய்ய வேண்டும், வணங்கி வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த படைப்பு படைக்கப்பட்டனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹுவை எப்படி இபாதத் செய்ய வேண்டும், அந்த அல்லாஹுவை எப்படி வணங்கி வழிபட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு அல் குர்ஆனிலே வழிகாட்டியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி இந்த மனிதர்கள் அந்த இபாதத்தை அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுது, وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ, அவர்கள் கலப்பற்ற முறையிலே தூய்மையாக்கி அல்லாஹுவுக்கு வணக்க வழிபாடுகள் செலுத்துவதற்காக வேண்டி, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவிற்கு செய்வதற்காகவே அன்றி அவர்கள் கட்டளையிடப்படவில்லை என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதனை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே செய்யப்படுகின்ற எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அந்த வணக்க வழிபாட்டில் இஹ்லாஸோடு உள தூய்மையோடு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்திலே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உங்களிலே அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதனை செய்வதற்காகத்தான் நாம் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இணைத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திற்கு இமாம் ஃபுதைல் இப்னு இய்யாத் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அழகிய செயல் என்று சொன்னால் இங்கே தூய எண்ணத்துடனும் மிக சரியான முறையிலே செய்யப்படுகின்ற வணக்கத்தை குறிக்கும் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படியென்றால் இந்த வசனத்திலே நமக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் யார் இஹ்லாஸான முறையில் அல்லாஹுவிற்கு கலப்பற்ற முறையிலே தங்களுடைய உள்ளங்களிலே எண்ணங்களை தூய்மையாக்கி வணங்குகிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதர்களாகி நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இன்றைக்கு உலகிலே அல்லாஹுவிற்காக வேண்டிய இபாதத் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நாம் மிக முக்கியமாக நம்மிடத்திலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பண்பு என்னவென்றால், இந்த இஹ்லாஸ், அல்லாஹுவிற்காக வேண்டிய உள தூய்மையோடு வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இபாதத் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த இபாதத்துகள் அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இபாதத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு நிபந்தனைகள் ஒரு இபாதத்திலே ஒன்று சேருகின்ற பொழுதுதான் அந்த இபாதத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வார். அல்லது அந்த இரு நிபந்தனைகளிலே ஒரு நிபந்தனைகள் போய்விடும் என்று சொன்னால் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலே முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால், இஹ்லாஸோடு அந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், முதாபஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் செய்கின்ற அந்த குறித்த இபாதத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையிலே நமக்கு காண்பித்து தந்தார்களோ அதே போன்று அந்த வணக்க வழிபாடு செய்திருக்க வேண்டும். அப்படி நாம் செய்திருப்போம் என்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த வணக்க வழிபாடுகளை நமக்கு ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இணைத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படி என்று சொன்னால் மனித படைப்பு படைக்கப்பட்டிருப்பின் நோக்கமே அல்லாஹுவை இபாதத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த இபாதத் செய்வதிலே மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த இஹ்லாஸ் உள தூய்மை என்று சொன்னால், நம்மிலே பல நபர்களும் இந்த இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன, இந்த இஹ்லாஸினுடைய வரைவிலக்கணம் என்ன, அதற்கு இஸ்லாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது, குர்ஆனிலும் ஹதீஸிலும் அது சம்பந்தமாக என்னென்ன செய்திகள் வந்திருக்கின்றது என்பதை பற்றி சரியான ஞானத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி சரியான ஞானத்தோடு நாம் இருக்கின்ற பொழுதுதான்
இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் சரியான முறையிலே செய்து அல்லாஹ்விடத்திலே அதற்குண்டான கூலிகளை நம்மால் பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த இஹ்லாஸ், இந்த உலத் தூய்மைக்குண்டான வரைவிலக்கணம் என்ன என்பதை நமக்கு உலமாக்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்ற பொழுது நமக்கு இவ்வாறு கூறி காட்டினார்கள். உலத் தூய்மை என்று சொன்னால், குறித்த அந்த இபாதத்தை அல்லாஹுவிற்காக வேண்டி மட்டுமே நான் செய்கின்றேன். அல்லாஹினுடைய படைப்பினங்களுக்காகவோ, அந்த படைப்பினங்களுடைய புகழுக்காக வேண்டியோ, அந்த படைப்பினங்கள் தன்னை புகழ்ந்து நச்சி அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாமல், முகஸ்துதிக்காக வேண்டி அல்லாமல், அந்த குறித்த செயலை செய்வதன் மூலம் அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அதன் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று சுவனம் செல்ல வேண்டும், இன்னும் படைப்பினங்களுடைய அவதானத்திலிருந்தும் தன்னை முழுமையாக நீக்கி அல்லாஹுவிற்கு தூய்மையான முறையிலே வணக்க வழிபாடு செய்வது தான் இந்த இஹ்லாசுடைய வரைவிலக்கணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பல உலமாக்கள் இந்த இஹ்லாசிற்கு உல தூய்மையை நமக்கு பல்வேறு விதமான வரைவிலக்கணத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். இமாம் அபு உஸ்மான் சயீத் இப்னு இஸ்மாயில் என்று சொல்லப்படுகின்ற அறிஞர் இந்த இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன என்பதை நமக்கு விளக்கப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். உல தூய்மை என்று சொன்னால், உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய செயல்களும் உன்னுடைய அறிவும் அல்லாஹுடைய கோபத்தை பயந்து அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நாடி அல்லாஹினுடைய அந்த கண்ணியத்தை தெரிந்து கொண்டு உள்ளத்திலே முழுமையாக முகஸ்துதியை எல்லாம் நீக்கிவிட்டு நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்றும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்திலும் அல்லாஹுவை தூய்மையான முறையில் உணர்த்துவது தான் இஹ்லாஸ் என்பதாக இமாம் அபு இஸ்மாயில் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் இந்த இஹ்லாஸிற்குண்டான விளக்கத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த இஹ்லாஸ் என்கின்ற இந்த மிக முக்கியமான இந்த பண்பு, இதனுடைய மிக முக்கியமான விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் சரியாகும் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் இந்த இஹ்லாஸை பற்றியான மேலதிகமான விளக்கங்களை பார்ப்போம். எதை நாம் படித்தோமோ கேட்டோமோ அதை சிறந்த முறையிலே அமல் செய்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரில் புரிவானாக.